சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஏங்க, துட்டை எடுத்து போய் கொடுக்க சொல்ல நீங்க சொன்ன மாதிரி பிரச்சனை கிரச்சனை வந்துடாதே. சேதா, அதெல்லாம் ஒண்ணும் வராது. நான் சும்மா வந்தால பயமுறுத்தி காசு வாங்குறதுக்காக அப்படி சொன்னேன். அந்த ஆளும் ஒத்துக்கிட்டான், அவ்வளவுதான். இருந்தாலும் நீங்க எதுக்கு உஷாராவே இருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் விடை. ஏனைனா துட்டை எங்காந்து கொடுக்கணும்னு போன் வரும்னு மாமா சொல்லிட்டு போனார்ல, ஆனா இன்னும் போன் எதுமே காணுமே. நைனா வரும், வராம எங்க போயிட போதே. ஐயோ, வந்துருச்சு. ஹலோ ஹலோ, நான் தான் உன் மவனை கழுத்தி வச்சுக்கிறவன் பேசுறேன். சொல்லுப்பா. 3 கோடி ரூபாய் துட்டு வந்துச்சா? வந்ததுப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் சம்பந்தி அருணாச்சலம் அதை குத்திட்டு போனாரு. எங்க கொண்டு கொடுக்கணும்? தபார், அந்த ஆள் அருணாச்சலம் நாங்க சொன்ன மாதிரி உன்னாண்டு துட்டையும் கொடுத்துட்டு நைசா போலீஸ்கிட்டையும் சொல்லியிருக்கான். உன் வீட்டை சுத்தி போலீஸ் உளவு பார்த்து நிறுத்து. ஐயோ ஐயோ, போலீஸ் போலீஸ். இப்ப காண்டி நீ வெளியே வந்தேன்னு வச்சுக்கோ, போலீஸ் உன்னை ஃபாலோ பண்ணி வந்து உன்னையும் பிடிச்சி உன்னை வச்சு எங்களையும் பிடிச்சிடும். ஐயோ, என்னப்பா சொல்ற? அந்த ஆளு 3 கோடி ரூபாய் கொண்டாந்து என்கிட்ட கொடுத்த போதே நான் சந்தேகப்பட்டேன். இதுல ஏதோ ரிஸ்க் இருக்குதுன்னு. அதே மாதிரி ஆயிப்புச்ச. ரிஸ்க் இல்லாம எதுவும் நடக்காது வைத்தர. நான் சொல்ற மாதிரி கேளு. துட்ட உன் சம்சாத்து கையில கூட துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பைய எடுத்துக்கோ. எடுத்துக்கணே, நீ பாட்டுக்குன்னு எப்படிக்கா போகணும்னு தோணுதோ அப்படிக்கா போ. நீ தான் பணம் எடுத்துன்னு போறேன்னு நினைச்சிக்கினு போலீஸ் உன் பின்னாலேயே வரும். போலீஸ்க்கு போக்காட்டு. அந்த கேப்ல உன் சம்சாரத்தை துட்டு எடுத்துக்கினு நான் சொல்ற இடத்துக்கு வர சொல்லு. உன் சம்சாரத்துக்கிட்ட துட்டை வாங்கிக்கினு உன் புள்ளைய நான் அனுப்பிச்சு வச்சிடறேன். என்ன சொல்ற? நல்ல ஐடியாவாக்குதப்பா இது. அதே மாதிரியே பண்ணிடுறேன். ஆனா என் சம்சாரத்தை துட்டை எடுத்துக்கிட்டு எங்க வர சொல்ற? நீ எங்க போறன்றதை நான் உனக்கு போன் பண்ணி சொல்றேன். நான் கிளம்புறேன். போலீஸ் ஃபாலோ பண்ணி போயிடுச்சு. போயிட்டாங்களா?
சரி, நான் துட்டை எடுத்து போறேன், நீ பத்திரமா இருந்துக்கோ. சரி, நீ உஷாரா போமா, பாத்து போமா. சரி.